கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்கள் ஏதேனும் உடல்நல பாதிப்புகள் தென்பட்டால் உடனடியாக மருத்துவரை அணுகுவதன் மூலம் கருப்பு பூஞ்சை நோய் பரவலை தடுக்க முடியும் என்று வாய் மற்றும் முகச்சீரமைப்பு அறுவை சிகிச்சை நிபுணர் சந்தோஷ்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள அலுவலகம் சார்பில் கொரோனா தொற்று கருப்பு பூஞ்சை நோய் பரவல் குறித்த காணொலி கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய டாக்டர் சந்தோஷ்குமார், அதிக அளவு ஸ்டீராய்டு மருந்துகள் மற்றும் செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆக்ஸிஜனை அதிக அளவில் பயன்படுத்துவதால் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்படுவதாக கூறினார். முகத்தில் வீக்கம், மூக்கிலிருந்து ரத்தம் வடிதல், முகத்தில் அழுத்தும்போது ஏற்படும் வலி, அரிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் கருப்பு பூஞ்சை தொற்று ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும், இதற்கு ஆரம்பத்திலேயே மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டால் மூக்கு, வாய், பல் போன்ற உறுப்புகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் என்றும் அவர் கூறினார். நிகழ்ச்சியில் தலைமையுரையாற்றிய மண்டல மக்கள் தொடர்பு இயக்குநர் ஜெய காமராஜ், கொரோனா நோய் தொற்று குறித்த விழிப்புணர்வு இல்லாமையே இது சங்கிலி தொடராக பரவ காரணம் என்று கூறினார். இரண்டாவது அலைக்கு முன்பே நமக்கு கிடைத்த ஒரே பாதுகாப்பு கவசம் தடுப்பூசி என்றும், அது குறித்த அவசியத்தை மக்கள் உணராமல் இருந்ததே இந்த தொற்று மீண்டும் பேரலையாக எழுவதற்கு காரணமாகிவிட்டது என்றும் தெரிவித்தார். எனவே அனைவரும் தயங்காமல் தடுப்பூசியை போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும், அதுதான் இப்போதைய தீர்வு என்றும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் தஞ்சாவூர் மக்கள் தொடர்பு கள விளம்பர அலுவலர் கே ஆனந்த பிரபு வரவேற்புரையாற்றினார். இந்த கருத்தரங்கில் அங்கன்வாடி பணியாளர்கள், மாணவர்கள், மருத்துவ பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனா்.